ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஏடிஎம்லயும் ஒவ்வொரு மாதிரி வருமா இல்ல எல்லா ஏடிஎம்லயுமே ஒவ்வொரு டைம் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் அமௌண்ட் வந்து வருமா அப்படின்றது என்னோட டவுட். உனக்கு இது தெரியாது இல்ல? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரன்சி. ஓகேவா, இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம எப்படி ருபீஸ்னு சொல்றோமோ அந்த மாதிரி இங்க ஒமான்ல வந்து ஒமானி ரியால் அப்படினு சொல்லி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி யுஎஸ்ல யுஎஸ் டாலர், அது மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இருக்கும். அங்க வந்து பாத்தீனா மினிமம் அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கும். அதாவது மினிமம் லீஃப் மேக்ஸிமம் லீஃப் ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல 50 ரூபாய் 10 ரூபாய் இருந்தாலும் மினிமம் வந்து ஏடிஎம்ல வந்து 100 ரூபீஸ் தான் வரும். 100 ரூபீஸ் தான் மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் அந்த 1000 ரூபீஸ் தான் 1000 ரூபீஸ் 100 ரூபீஸ் 100 ரூபீஸ். இங்க 500 பைசா 100 பைசா 1 ரியல் இருந்தால மினிமம் 5 ரியல் தான் ஏடிஎம்ல வருது. ஆமா, மேக்ஸிமம் 50 ரியல். ஏன்னா 50 ரியல் வரையில தான் இருக்குது. ஓகேவா, சோ இதல தான் அந்த விஷயமே இருக்குது. இப்போ ஒவ்வொரு பேங்க்லயும் பாத்தீங்கன்னு வச்சுக்க, ஒவ்வொரு கரன்சிக்கும் வந்து மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் பர் டே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து 40,000 போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து 40,000. அதுவும் ரெண்டு டைம் எடுக்க முடியும், 20,000 20,000. ஓகேவா, அதே மாதிரி இங்க வந்து 650 ரியால் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் வித்ட்ராவல் லிமிட். ஓகேவா, சோ நம்ம ஒரு நாளைக்கு 5 ரியால் இருந்து 650 ரியால் வரையில எடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் மெயின் வந்து அந்த கரன்சியோட அந்த நோட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டு வந்து பேங்க்கில் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஏடிஎம்ல யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி மினிமம் வந்து 5 ரியால் இருந்து மேக்ஸிமம் 50 ரியால், அதுக்கு நடுவில் 5 ரியாலுக்கு அப்புறம் 10 ரியால், 20 ரியால், 50 ரியால். ஸோ இந்த 4 லீஃப் தான் வந்து ஏடிஎம் உள்ள ட்ரேல இருக்கும். ஓகேவா, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 50 ரியால் அந்த 50 அமௌண்ட் எடுத்துக்கின்னா அதோட சம் எத்தனை டிஃபரண்ட் சம் வரும்? 50க்கு 50க்கு எத்தனை டிஃபரண்ட் வரும்னா நிறைய வரும். 1 50 50. ஆமா, 2 25 ஒரு 50, ஒரு 20, 3 10 ஒரு 50. இது மாதிரி டிஃபரண்ட் இந்த ஒரு 50க்கு எத்தனை வேளை சம் இருக்குது அது அது மாதிரி நம்ம கரன்சில. இப்ப 4 கரன்சி, இப்ப 5 20 10 50, இந்த 4 வேல்யூல எத்தனை உனக்கு 50 பண்ணலாம்? நிறைய பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி 100 ரியாலுக்கு இந்த 4 கரன்சில எத்தனை சம் வரும்? 50 100க்கு. அதே மாதிரி 5 இருந்து 650 வரதிலும் இத வந்து கோடிங் பண்ணுவாங்க. இது ஒரு பேங்கிங் ஏடிஎம் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கிங் அல்காரிதம், அது ஒரு கணக்கு, அது ஒரு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு சம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒரு இதுதான் வந்து கோடிங்கே வந்து ஏடிஎம்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில் வந்து மினிமம் வந்து 100 ரூபாய் எடுக்கலாம், மேக்ஸிமம் வந்து 40,000 இருந்தாலும் ஒரு வித்ட்ராவுக்கு 20,000 எடுக்கலாம். ஓகேவா, இப்போ நீ வந்து ஒரு 10,000 அப்படின்னு என்ற போகிற 10,000 உனக்கு வேணும்னு போடுறேன்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம ஊரில் என்னென்ன அமௌண்ட் இருக்குது? 100 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் இருக்குது. இப்போ அப்போது இந்த ரெண்டு காசு மட்டும்தான் வந்து ஏடிஎம்ல லோட் பண்ணியிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு ட்ரே இருக்கும், 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரே இருக்கும். ஓகேவா, நீ வந்து பேங்க்கில் வந்து 10,000 ரூபாய் அப்படின்னு போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது 500 ரூபாய் ட்ரேவை செக் பண்ணும். 10,000 ரூபாய்க்கு எத்தனை 500 ரூபாய் தேவைப்படும் சொல்லு? 20-500 ரூபாய். ஓகேவா, அப்ப முதல்ல 500 செக் பண்ண, 20 லீஃப் இருக்குதா? 20 இருந்துச்சுன்னா அது 20 எடுத்து உனக்கு அமௌண்ட் கொடுத்துரும். இப்ப ஓகே, ஒரு 10 தான் இருக்குதுன்னு வச்சுக்க, இதே மாதிரிதான் எல்லா கண்ட்ரிலும் இருக்கிற கரன்சிலையும் வந்து ஒர்க் ஆகுது.
இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நீ லாஸ்ட் நீ என்ன சொன்ன லாஸ்ட் டைம் வந்து 10 ரியல் எடுக்கும்போது சிங்கிள் நோட்டா வந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து அதை செக் பண்ணிருக்கோம். ஓகேவா, 10 ரியல் இருந்தோடனே 50 ரியல் 20 ரியல் செக் பண்ண தேவையில்ல, டைரக்டா 10 ரியல் ட்ரை செக் பண்ணிருக்கோம். 10 ரியல் இருந்தோடனே 10 ரியல் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த டைம்ல வந்து 10 ரியல் இல்ல அப்படின்னா 5 5 2 5 எடுத்து கொடுத்துருக்கோம். அப்பனா இப்ப நான் போய் அமௌண்ட் எடுக்கும்போது அந்த ஏடிஎம்ல 10 ரியல் இல்ல. ஓகேவா, அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து கோடிங் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆளுங்களுக்கு வந்து இப்ப நீ 50 ரியால் எடுக்கிறனா 50 ரியால் நோட்டை கொடுத்தா நீ வந்து அது சில்லற வாங்குறது கஷ்டப்படுவ. சோ இது எல்லாமே கோடிங் தான். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 50 ரியாலுக்கு நீ வித்ட்ரா பண்ற அப்படின்னா அது வந்து ஓகே 2 20 ரியாலு இல்லைன்னா 1 20 ரியாலு 2 10 2 5 அது மாதிரி கொடுக்குற மாதிரி வரும். இப்ப அதுல இப்ப ஃபர்ஸ்ட் 5 ரியால் இல்லைன்னா 10 ரியால், 10 ரியால் இல்லைன்னா 20 ரியாலுக்கு போகும். இது 5 ரியால் இல்ல 10 ரியால் இல்ல 20 ரியால் எல்லாம் டைரக்டா ஒரு 50 ரியால் கொடுத்துரும். ஓகேவா, அதே மாதிரிதான் இப்ப நீ 10 ரியால் போடும் போது 5 ரியால் செக் பண்ணிருக்கோம். 5 ரியால் 2 இருந்துச்சுன்னா அது கொடுத்துருக்கோம். 5 ரியால் இல்லைன்னா 10 போயிருக்கும். 10 இல்லனா 20 போகாது. ஏன் அப்படின்னா நீ போட்டதே 10 ரியால் தான். ஓகேவா, அமௌண்ட் இல்லைன்னா அமௌண்ட் இல்ல. எஸ் இப்ப நீ 5 ரியால் இல்ல 10 ரியால் இல்ல அப்படின்னா அவைலபிள் நோட்ஸ் ஆர் ஒன்லி 20 ஆர் 15 வரும். சூஸ் எனிவன் அது மாதிரி வரும். அது மாதிரி பாத்துருக்கேன். அது மாதிரிதான். ஓகேவா, இப்ப நம்ம ஊர்லயே கூட நீ வந்து 100 ரூபாய் இல்லைன்னு வச்சுக்கேன், நீ வந்து 100 ரூபாய் போட்டுன்னு வச்சுக்க, அவைலபிள் நோட்ஸ் ஆர் ஒன்லி 500 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து பேங்கிங்ல வந்து இந்த கரன்சி எல்லாம் டிஃப்ரெண்டா வர்றது. அப்புறம் இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம் கார்டு வச்சு வந்து நம்ம எல்லா ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி எல்லாத்திலயும் இது பண்றது தெரியுமா. நீ ஏடிஎம் கார்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்க, அதுல போட்டிருப்பாங்க விசா கார்டு மாஸ்டர் கார்டு அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ இந்த விசா கார்டு அப்படின்னா, இந்த விசா கார்டோட இந்த கார்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க்ஸ் ஆயிருக்கும். நமக்கு நம்ம எந்த பேங்க்ல நம்ம வந்து ஏடிஎம்ல எடுக்கிறோமோ நமக்கு வந்து அவங்க பைசா கொடுத்துட்டு அவங்க வந்து அது இன்டர்லிங்க் மூலமா அது வந்து டாலி பண்ணிப்பாங்க. வெளிநாட்டுல போனீங்கன்னா கூட வெளிநாட்டுல இருக்காது. ஓகேவா, இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த பேங்கிங் சிஸ்டத்துக்கு நம்ம பேசிக் ஃபார்முலாஸ் இந்த இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதே ஒரு இந்தியன் தான். அது எஸ்பெஷல் நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அது யார் தெரியுமா, கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அவர் தான் வந்து கணித மேதை ராமானுஜர். கேள்விப்பட்டிருக்கியா? உலகத்துல எந்த ஒரு விஷயமே வந்து செஞ்சவங்களுக்கு அந்த கிரெடிட் போவே போகாது. செஞ்சவங்களா ஒருத்தலா இருப்பாங்க, அதுக்கு பேர் வரதா இருக்கும். இது வந்து 1000 வருஷத்துல இருந்தே அது நடந்து வர நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால இது வந்து ஒரு புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா, நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்டரியோ இல்ல நம்ம ஆளுங்களோட இதை வந்து நம்ம அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்ம தான் வளர்க்கணும். அப்ப அவரோட இது ஐடியால அவரோட இதுல வந்தது இப்ப எவ்வளவு கண்ட்ரில வந்து இப்ப அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குல்ல. ஏடிஎம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பேங்க் பைசா எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு போகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எந்த ஏடிஎம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இப்ப நம்ம வந்து எந்த பேங்க்ல ஏடிஎம் வேணாலும் எந்த கார்டு வேணாலும் போட்டு காசு எடுக்கிறோம். இதுக்கு நான் இதுக்கு உள்ள வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. மறக்காம நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் தர்மபுரி பொண்ணு யூடியூப் சேனல்ல. காமெடி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேல்.